மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா இப்பொழுது திருப்புதல் பகுதியில் பாடம் பத்து உண்மையே உயர்வு என்ற பாடத்திற்கான சரியான வினாவிடைகளை தெரிவு செய்வோமா பகுதியில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக உள்ளது சுமந்து என்ற சொல்லின் பொருள் சுமந்து என்றால் என்ன அந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாங்கி சுமந்து என்ற சொல்லின் பொருள் தாங்கி என்பதாகும் அதற்கு அடுத்ததாக விநாயகன் இரண்டு வேண்டுமென்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வேண்டும் கூட்டல் என்று வேண்டுமென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று அடுத்ததாக விநாயகன் மூன்று நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் நினைத்ததுன்னா நம்ம மனசில் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறந்தது நினைத்ததை மறத்தல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைத்ததுக்கு எதிர்ச்சொல் மறந்தது அதற்கு அடுத்ததாக பாடம் பதினொன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இந்த பாடத்திற்கான சரியான விடை எழுதுதல் பாருங்கள் விநாயகன் ஒன்று ஒத்துக்கொள்கிறோம் இந்த சொல்லின் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதை நாம் சரி அப்படின்னு ஆமோதிக்கிறோம் அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள் அதற்கு அடுத்தது விநாயகன் இரண்டு வேட்டை கூட்டல் ஆட இரண்டு சொற்களுக்கு இடையில் கூட்டல் இருந்துச்சுனாவே என்ன பொருள் சேர்த்து எழுதணும் அப்படின்னு பொருள் அப்போது வேட்டை கூட்டல் ஆடை இந்த வேட்டை ஆடை அப்படிங்கிற ரெண்டு சொல்லையும் சேர்த்து எழுதும் பொழுது வேட்டையாட என்னும் விடை நமக்கு கிடைக்குது அதற்கு அடுத்ததாக விநாயகன் மூன்று மரங்கள் இடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் ஒரே சொல்லாக இருக்குது அதை நம்ம இரண்டாக பிரித்து எழுதும் பொழுது மரங்கள் கூட்டல் இடையே என்பது தான் சரியான விடை அதற்கு அடுத்ததாக வினாயன் நான்கு அங்குமிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும் அங்குமிங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுதும் பொழுது அங்கும் கூட்டல் இங்கும் என்னும் இரண்டு சொற்கள் கிடைக்கின்றன அதற்கு அடுத்ததாக விநாயன் ஐந்து மரங்களுடன் இருந்திருந்தால் அதாவது இருந்தால் அப்படின்னு இருக்குங்க இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார் மரங்களோட இருந்திருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மான் மான் தான் கூறியது அதற்கு அடுத்ததாக விநாயகன் ஒன்று அதாவது பாடம் உம் பத்துக்கான நம்ம விடைகளை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அதாவது பதினொன்று ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுக்கான சரியான விடைகளை எடுத்து எழுதுதல் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் பன்னிரெண்டு அந்த பாடத்திற்கான சரியான விடையை பார்க்கலாம் வினா விடைகள் பாருங்கள் விநாயகன் ஒன்று துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் துன்பம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம் அதற்கு அடுத்ததாக விநாயகன் இரண்டு உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை அடுத்ததாக விநாயகன் மூன்று யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இரண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் அடுத்ததாக விநாயகன் நான்கு வாழ்க்கையை அதாவது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது நெறிப்படுத்துதல்னா வழிப்படுத்துதல்னு அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல வழியில் செல்வதற்கு உதவுவது நம்மளுடைய வாழ்க்கையை நன்கு நாம் வாழ உதவி செய்வது எது அப்படின்னா கல்வி அதற்கு அடுத்தது விநாயகன் ஐந்து தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் அதாவது தண்டோரா அப்படிங்கிற மீனிங் நமக்கு வரக்கூடாது அது இல்லாமல் வேறு பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னு பாருங்கள் எழுதுதல் ஏற்கனவே நான்கு விடைகள் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அதில் மூன்று விடைகளுமே தண்டோரா அப்படின்னு பொருள் தரும் அதாவது முரசறிவித்தல்னாலும் தெரிவித்தல் அப்படின்னாலும் கூறுதல் அப்படின்னாலும் ஒருவரிடம் மற்றொருவர் செய்தியை சொல்கிற மாதிரி தான் வரும் அப்போது இது பொருள் தராத சொல் எதுன்னா எழுதுதல் என்பது தான் சரியாக இருக்கும் சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி